விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி வளம் வந்துட்டுருக்காரு. தற்போது ஒரு படத்துக்கு குறைஞ்சது 10 கோடியாச்சும் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா ஆச்சரியம்தான். எல்லாருமே மாஸ் படங்கள் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து அதன் மூலம் ரசிகர்களோட வரவேற்பை பெற்று தற்போது முன்னணி கதாநாயகனாக வளம் வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் விஜய் சேதுபதி நடித்த படம் ஒன்று கிட்டத்தட்ட 3 ஹீரோக்களை தாண்டி அவரோட கைக்கு கிடச்சி அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத படமாக அமைஞ்சுது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் சிவி குமார் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் பீட்சா. ஹாரர் படமாக வெளிவந்த இந்த படம் மிகப்பெரிய வசூலையும் வாரி குவிச்சுது. இந்த படத்தில் முதல்ல நடிக்க இருந்தவங்க பிரசன்னா, சித்தார்த் மற்றும் ஒரு நடிகர். ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னாராம். அதுக்கப்புறம் பீட்சா படம் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர்களுக்கு சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவங்க தற்போது முன்னணியில் இருப்பதற்கு தூணாங்க அமைஞ்சதுன்னா மிகையாகாது.